அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன். இந்த அழைக்கிறான் மாதவன் சேனல் வந்து எனக்கு இந்த வருடம் ஜனவரியிலிருந்து தெரியும். இந்த பிரம்மமுகூர்த்த வகுப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில 4 மணிக்கு நடக்கும் கிளாஸ்ல வந்து என்னோட அனுபவம் என்னன்னா எண்ணில் அடங்காதது. இந்த அனுபவத்தை வந்து நான் இப்ப வார்த்தையால சொல்ல விரும்பல. காரணம், ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியில கலந்துகிட்டு அன்றைக்குள்ள நாள்தோறும் வந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷம், ஆத்மார்த்தமான ஒரு இன்பம் இருக்கும், முகத்துல வந்து ஒரு புன்னகை இருக்கும். அந்த ஹோல் டே என்னன்னா நம்ம கொடுத்த இந்த கிளாஸுக்கு கொடுத்த அந்த பணமும் நான் பெற்ற அனுபவத்துக்கும் ரெண்டுமே ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உதாரணமா தன்னைத்தானே கவனிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவனித்தல், விழிப்புணர்வா இருக்கிறது, மன்னிப்பு, நன்றி உணர்வு, இப்படி பல விதமான டாபிக் வந்து கவர் பண்ணிருந்தீங்க. விழிப்புணர்வா இருக்கிறதுக்கும் வந்து ஒரு இன்றியமையாததா இருந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் August 12 ஆரம்பிக்குது. நீங்க இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அதே லிங்க்லயே அவைலபிள் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுங்க, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, பொதுவா அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். பல ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நம்மளும் ஒரு வீடியோவாக பதிவிட்டு இருக்கோம். பொதுவா இந்த 111 222 333 இந்த மாதிரி 444 555 666 777 888 இந்த மாதிரி அனைத்து தொடர்ந்து வரக்கூடிய நம்பர்கள் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வீடியோ பதிவில் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எந்த டைம் சரியான டைம், எந்த டேட் சரியான டேட், ஏன்னா இப்போ வர இருக்கக்கூடிய இந்த டேட்ல அதுக்கு உண்டான ஒரு டேட் வருது. அது எந்த டேட், அந்த தினத்துல என்னென்ன பண்ணணும், எந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வர இருக்கக்கூடிய வியாழக்கிழமை 8/8/2024 அன்னைக்கு தான் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான சரியான நேரம், சரியான நாள். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு நம்பரும் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க 8/8/2024 நீங்க பாத்தீங்கன்னா 4, 8, மாதமும் 8, இந்த 2024 நீங்க கூட்டினீங்கன்னா அதுவும் 8. சோ 3, 8 சேர்ந்ததாக வர்றதுனால இந்த 888 அப்படின்னு சொல்லக்கூடியது ஏஞ்சல் நம்பர்ஸ்ல உங்களுக்கு பினான்சியல் குரோத் ஏற்படுறதுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம்லாம் வேணுமோ வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அடைவதற்கும் மிகுந்ததாக பெரிய லெவல்ல உங்களோட வாழ்க்கையில தரக்கூடியது இந்த 888 நம்பர் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் நம்பர்ஸ்ல சொல்லுவாங்க. இதுதான் ஜாதகத்துல 8ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தனா சனி பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மகாரகன், தொழில்காரகன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தியோகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவன், நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி உத்தியோகத்துக்கும் அடிப்படையாக, தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது, கர்மாவிற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது, ஆயுளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது, எல்லாமே இந்த சனியின் காரகத்துவத்தின் கீழே தான் வருது. அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம எல்லாருமே பொதுவா ஒரு தீய ஒரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிரகத்தை அப்படி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்களுக்கு வாரி 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 கொடுப்பார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 7.5 சனியில தான் பல பேருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கும். நல்ல விஷயங்களும் 7.5 சனியில நடந்திருக்கும், கெட்ட விஷயங்களும் 7.5 சனியில நடந்திருக்கும். ஏன்னா அது ஜட்மெண்ட் பீரியட் அப்படின்றதுனால. நீங்க உங்களோட கர்ம வினைகள் நல்லா இருந்ததுன்னா 7.5 சனியில உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல டாப்ல தான் உங்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கும். அதுதான் அந்த சனியோட மிகப்பெரிய ஒரு பவர். சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லி கேட்பாங்க. சனி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, எந்த கிரகத்தினாலையும் தடுக்கவே முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த சனி பகவான் சரியான ஒரு முறையில் அமைஞ்சிட்டா அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதோ இல்ல பண ரீதியாகவோ அவனோட ஜீவனத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு சனி பகவான் அடிப்படையாக இருக்கிறதுனால இந்த நாள்ல, இந்த 8/8/2024 அன்னைக்கு சனி பகவானை நம்ம வந்து பலப்படுத்துறதுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த 888 வரக்கூடிய நாள்ல நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 3 விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளா நீங்க வீட்டில இருந்தே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா சனி பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னாலே கடைநிலை ஊழியர்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாமே சனி பகவான் கீழே வரக்கூடிய காரகத்துவத்தில் வர்றவங்க. அப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக நீங்க செய்யணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விநாயகர் வழிபாடு, அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அனுமன் வழிபாடு.
ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தான் இந்த சனி பகவானுக்கு உண்டான ஒரு வழிபாடாக இருக்கும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தினத்தில் நீங்கள் மெடிடேட் பண்ணணும். அன்னைக்கு நீங்கள் என்னென்ன ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் சனி ஓரையில், ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்றதுனால 7-8 சனி ஓரை வரும். அந்த சனி ஓரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். எப்படி மெடிடேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி நான் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு தினத்தில் நம்ம மெடிடேஷன் செஷனும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 8-8-2024 வியாழக்கிழமை அன்னைக்கு 7-9 ரெண்டு மணி நேரம் நடக்கிறது. நீங்களும் அந்த செஷனில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மெடிடேஷன் செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மெடிடேஷன் செஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எப்படி நான் நினைக்கக்கூடிய ஒரு ட்ரீம் என்னோட ரியாலிட்டிக்கு என்னோட லைஃப்க்குள்ள நான் கொண்டு வர்றது, எப்படி இதை நான் அப்ளை பண்றது, ஸோ இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ல என்னென்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எப்படி யார் யாரெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேயே நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெடிடேஷன் செஷனில் கலந்துக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, லிமிட்டட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த மெடிடேஷன் செஷனில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையும் அப்ளை பண்ணணும். என்ன? விநாயகர் வழிபாடு அண்ட் ஆஞ்சநேயர் வழிபாடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இந்த கடைநிலை ஊழியர்களுக்கோ அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கோ நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கணும். இப்படி இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாரி கொடுப்பார். உங்களோட வாழ்க்கையில எல்லாமே மிகுந்ததாக இருக்கும், உங்களுக்கு வேண்டின்ற விஷயத்தை தாண்டி இருக்கும். அப்போ அந்த தினத்தை நீங்கள் கூட்டி பாருங்கள். 8-8-2024 சொன்னேன், இது எல்லாமே 8-ல வருது. நீங்கள் மொத்தமாக 8-8-2024 மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 24-ல வரும். அது 6 நம்பரில் முடியும். 6 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட நம்பர். அப்போ சுக்கரன் என்ன? பணத்திற்கு அதிபதி அவர் தான். உங்களோட வண்டி வாகனத்திற்கு அதிபதி அவர் தான். உங்களோட லைஃப் நல்ல பெரிய லெவலில் உயரணும், நல்லா நான் சூப்பராக இருக்கணும் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கும் சுக்கரன் தான். நல்ல சுகபோக வாழ்வை கொடுக்கக்கூடியதும் சுக்கரன் தான். அப்போ அன்றைய தினத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால தான் இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இந்த 888 பற்றி பொதுவாக இந்த மாதிரியான நாள் எப்பயுமே அமையிறது கிடையாது, அதுவும் இந்த மாதிரியான சில சூப்பரான டேட்டில் உங்களுக்கு அமையிறது கிடையாது. என்ன டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8-8-2024, அதுவும் குருவோட நாளில் வருது. பாருங்கள், வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. வியாழன் யார்? குருவை சார்ந்தவர் தான், குரு தான். அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு உதவி புரிவார். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது எல்லாத்தையுமே உதவி புரிவார். யாரோட சப்போர்ட்னால நீங்கள் பண்ண போறீங்க? சுக்கர பகவான், சனி பகவான், குரு பகவான். குருவை முன்னிறுத்தி நீங்கள் சனி பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் உங்களோட கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக என்னென்ன விஷயத்தை வேணுமோ அதெல்லாம் அடைய இருக்கிறோம். சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண இருக்கிறோம். அன்றைய தினத்தில் 7-9 நம்ம அந்த மெடிடேஷன் செஷனும் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க, அன்றைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 ஆஸ்பிஷியஸ் ஆன டே. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.